அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அரபி வந்து சொல்லிக் கொடுத்தேன். யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரபி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது தெரிய வந்துச்சு எனக்கு. அதனால் இன்ஷால்லாஹ் நான் ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து அரபி ஸ்டார்டிங்கிலேருந்து எழுத படிக்க குரான் வரையும் அவங்கள கொண்டு போக முடியும் இன்ஷால்லாஹ். அல்லாஹ் நாடினால் ஸ்டார்டிங்கில் அரபி எப்படி எழுதுறது, அது வந்து படிக்கிறது எப்படி அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும். அப்புறம் தஜ்வீது, மஹராஜ், கீரத், சூரே, அல்ஹம்துலில்லாஹ் குரானில் ஒரு பெரிய பெரிய சூரா எல்லாம் எனக்கு மனநமாக தெரியும். இன்ஷால்லாஹ் சூரா மனநம் பண்ணணுன்னாலும் அது எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இன்ஷால்லாஹ். ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு, இது மூலயமா கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். யார் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் என்னால் வந்து டைம் ஒதுக்க முடியும். ஏன்னா ஒரு அலிபாவில் வந்து படிக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்களுக்கு 1 மணி நேரம், இல்லை எனக்கு குரான் நான் அலிபா படிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு குரான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 1 மணி நேரம், மொத்தம் என்னால் 2 மணி நேரம் எடுக்க முடியும் இன்ஷால்லாஹ். என்னென்ன கிழமை எடுக்க முடியும் அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3-4 நாளையும் எடுக்க முடியும். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து ஓதி காட்டுறேன் இன்ஷால்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மி விஷயம் வந்து நூராணி கைதா அப்படின்ற ஒரு புக்கில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த புக்கு தான் அது, நூராணி கைதா. இதில் 26 பாடம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அலிபா மட்டும் படிக்கணும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதவங்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படின்னு இருந்தால் இதில் வெறும் அரபி மட்டும் அலிபா எப்படி படிக்கிறது அதை மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன். மேலே வந்து இதுக்கு குரானில் எப்படி எப்படி குரானில் வந்து தர்ஜுமா எப்படி எப்படி சட்டங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த புக்கிலே. அது வந்து படிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். இதே புக்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மாதம் இந்த புக்கை வெறும் அலிபாலேருந்து படிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு 2வது டைம் சாலு ரிப்பீட் பண்ணக்குள்ள அந்த சட்டங்களை வந்து குரானில் எப்படி அமல்படுத்தணுன்றது இந்த காயிதா புக்கில் இருக்குது. அப்புறம் இன்ஷால்லாஹ் குரான். சில பேர் குரான் படிக்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்க வந்து குரானை வந்து ஓதக்குள்ள அவங்களுக்கு தெரியாது அவங்க சரியாக ஓதுறாங்களா என்னான்னு. ஏன்னா இந்த சட்டங்களை படிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியானபடியாக குரான் வந்து ஓத வராது. அவங்க ஓதுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அதில் எப்படி ஓதணும் அப்படின்றது. அதேமாதிரி குரான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் ஸ்டார்டிங்கில் இந்த காயிதா 1 மாதம் படிக்கணும். இதுக்கப்புறமேட்டு 1 மாதத்துக்கு அப்புறமேட்டு குரான் வந்து ஸ்டார்டிங் படித்தோம்னா இன்ஷால்லாஹ் ஈஸியாக குரான் படிக்கலாம்.